நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வேதா ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்றேன்ல, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஸ்வேதா. நான் பண்றது நல்லா இல்லையா? அப்ப நீ பண்றது எதா இருந்தாலும் டைரக்டா சொல்லு. உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல வெற்றி. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஸ்வேதா? யார் தப்பு பண்ணாலும் நீ தப்பு பண்ண மாட்ட வெற்றி, ஆனா இன்னைக்கு நீயே தப்பு பண்ணிட்டு நிக்கிறியடா. நான் எந்த தப்பும் பண்ணல ஸ்வேதா, எதுவும் தெரியாம பேசாத. எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன் வெற்றி. என்ன எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டான் அது தெரியுமா உனக்கு? அசிங்கப்படுத்திட்டான் அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்றியே, என்னடா அசிங்கப்படுத்திட்டான்? என்ன எல்லார் முன்னாடியும் ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்காம அவ தங்கச்சி அடிச்சிட்டான்னு என்ன அடிச்சிட்டான்? அவன் யாரா உனக்கு? நேத்து வரைக்கும் என் ஃப்ரெண்டு, இன்னைக்கு என் எதிரி. வாய மூடுறா, இத சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? உன் ஃப்ரெண்டு தானடா உன் அடிச்சிட்டான், அதுல என்னடா அசிங்கம்? அவன் உன்னை அடிச்சதுதான் உன் உண்மையிலேயே அசிங்கப்படுத்திருச்சு நீ நினைச்சனா? அப்ப இது வரைக்கும் நீ அவனை ஃப்ரெண்டாவே பாக்கலங்கிறது தான்டா உண்மை. நான் அவனை ஃப்ரெண்டா தான் பார்த்த ஸ்வேதா, அவன் தான் என்ன ஃப்ரெண்டாவே பார்க்கல. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லிடா அவன் உன்னை ஃப்ரெண்டா பார்க்கலன்னு. வார்த்தையை கொட்டிட்டா அப்புறம் அல்ல முடியாது வெற்றி. நான் போன வாரம் ஏன்டா அவ்வளவு வேலை செஞ்சு கஷ்டப்படுற, கார்த்தியெல்லாம் என்ன பண்றான்னு கேட்டப்ப கூட கார்த்தியும் ஜெயவும் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பேசட்டும், நீ எனக்கு அட்வைஸ் பண்ண. நீ உன் ஃப்ரெண்ட் மேல வச்சிருக்க மரியாதை பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமாடா? அதுக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடுச்சு. பலனை எதிர்பார்த்தா இதெல்லாம் செஞ்ச இல்ல இல்ல. இன்னைக்கு இந்த காலேஜே நம்ம டீமை பார்த்து பயப்படுதுன்னா அது எதனால? நம்ம ஒத்துமையினாலதான். ஆனா இன்னைக்கு அது உன்னால கலைஞ்சிருக்கு. என்னால இல்ல ஸ்வேதா, கார்த்தியால. அப்படி ஒருத்தர் மேல மட்டும் காரணம் சொல்ல முடியாது. நீ அவனை சொன்னா உன்ன சொல்லுவான். இன்னைக்கு நம்ம டீம் ரெண்டா பிரிஞ்சிருக்குன்னா அது காரணம் நீங்க ரெண்டு பேரும் தான். ஏதாவது சொல்லி என்ன குழப்ப பாக்காத ஸ்வேதா. குழப்பல, குழம்பி இருக்கிற உனக்கு உண்மையை தெரிய வைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி ஒண்ணும் பாலா கிட்டே அப்பு கிட்டே கார்த்தி வெட்டி என் கூட வந்துருங்கன்னு சொல்ல. கார்த்தி பண்ணது அவனுங்களுக்கு தப்புன்னு தோணுது, அதான் என் கூட வந்திருக்கானுங்க. ரெண்டு பேர் நீ பண்ணது சரின்னு உன் கூட வந்த மாதிரிதான், ரெண்டு பேர் அவன் பண்ணது சரின்னு அவன் கூட இருக்கானுங்க. கூடிய சீக்கிரத்துல அவனுங்க ரெண்டு பேரும் வரதான் போறானுங்க. அப்படி ஒருவேளை எல்லாரும் வந்தா கூட நான் வரமாட்டேன். ஏன் ஸ்வேதா? ஏன்னா நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே போற வெற்றி. அப்படிலாம் எதுவும் பண்ணல. அந்த சீனியர் வாசுக்கும் உனக்கும் என்னடா, எதுக்குடா அவன் கூட சுத்துற? நான் பண்ண தப்புக்கு வாசு கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான், ஃப்ரெண்ட் ஆயிட்டான். எதை வேணாலும் பொறுத்துப்பேன்டா, ஆனா அந்த சீனியர் வாசு கூட சுத்துற பாத்தியா, நீ எல்லாம் உருப்படாம தான்டா போ போற. கார்த்தியை விட வாசு எவ்வளவோ நல்லவன். எப்படிடா உன்னால நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பேச முடியுது? ஏன்னா அவன் என்ன பேச வச்சுட்டான் ஸ்வேதா. பழைய வெற்றி செத்துட்டான், பாவம் அவனுக்கு எதுவும் தெரியாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இந்த வெற்றி அப்படி இல்லை, யாரும் இவனை ஏமாத்தவும் முடியாது, ஏமாறவும் மாட்டான். எனக்கு அந்த வெற்றியை தான் பிடிக்கும். இந்த வெற்றியை கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் மனுஷன், இவ மிருகம். நீ முதல்ல மனுஷனாவா, அப்புறம் பேசலாம். இதுதான் உன் பதிலா? ஆமா வெற்றி. இப்ப கூட பெருசா எதுவும் ஆயிடல, போ போய் கார்த்திக் கிட்ட பேசு, எல்லாம் சரியாயிடும். எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்ல, நான் வரேன்.